ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் பர்சனல் விங்கிலேருந்து 3ஆம் தேதி ஒரு நோட்டிஃபிகேஷன் வெப்சைட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா, ஸ்டெனோகிராஃபர் Grade II போஸ்ட்டுக்கான எக்ஸாமினேஷன் 23rd 4 2023 சண்டே அட் புதுச்சேரி டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டியில் வந்து கண்டக்ட் பண்ணுறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. ஹால் டிக்கெட் சீக்கிரமாகவே பப்ளிஷ் பண்ணுன்றதும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடாக தான் வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய ஆஸ்பிரண்ட் அண்ட் கேண்டிடேட் வந்து என்னென்னா 23rd வந்து யூடிசி எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறதாகவும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வைரலாக ஒரு மெசேஜெலாம் வந்து பார்த்துருப்பீங்க. பட் டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்து நமக்கு வந்து சொல்லியிருந்தாங்க, யூடிசி போட்டித் தேர்வுக்கு ஹால் டிக்கெட் நிர்வாக சீர்திருத்த துறை மறுப்புன்றது சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா யூடிசி எக்ஸாமினேஷன் ஹால் டிக்கெட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க, அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 23rd 4 2023 வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் யூடிசி எக்ஸாமினேஷன் சொல்லியிருந்தாங்க. பட் 23rd அன்றைக்கி கண்டக்ட் பண்ணுற எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் Grade II எக்ஸாமினேஷன். ஸோ இந்த போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் 2022 வந்து பார்த்திங்கன்னா கால் ஃபார் பண்ணியிருந்தாங்க. ஸோ கால் ஃபார் பண்ணிவிட்டு அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா த நெக்ஸ்ட் லிஸ்ட் ஆஃப் ப்ரொவிஷ்னல் அக்செப்டட் த அப்ளிகேஷன் அண்ட் ரிஜெக்டட் அப்ளிகேஷன் அதுக்கு ஒரு டேட் கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த செலக்ட் ஆன கேண்டிடேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறதா வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், டிபி அண்ட் ஏஆர் வெப்சைட்லேயே நீங்கள் போயிட்டு வந்து கோத்ரூ பண்ணலாம். உங்களுக்கு ஒரு எக்ஸாமினேஷன் நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து கால் ஃபர் பண்ணியிருப்பீங்க, எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அந்த எக்ஸாமினேஷன் எல்லாமே நீங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணணுன்னா நீங்கள் எப்படி ஆன்லைனில் போயிட்டு ஆன்லைன் போர்ட்டலில் கவர்மெண்ட் ரெக்யூர்மெண்ட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த வெப்சைட்லேயே போய்ட்டு உங்கள் லாகின் ஐடியை கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்கள் ஹால் டிக்கெட். ஆனால் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதுபோல் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஹால் டிக்கெட்டோ எக்ஸாம் டேட்டோ யூடிசி அண்ட் எல்டிசி ரிலேட்டடாக எதுவுமே வந்து சொல்லலை, ஓகேங்களா. ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபேக் மெசேஜ் தான் வந்து வைரல் ஆகிட்டு இருந்தது. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேண்டிடேட் வந்து கேட்டது கமெண்ட் செக்ஷனில் என்னென்னா போலீஸ் கான்ஸ்டேபிளுக்கான ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் எப்போன்றது கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபிசிக்கல் ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஃபிசிக்கல் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்னை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஸோ டோட்டலாக 200 questions இருக்கும். ஸோ சாப்டர் வைஸ் என்னென்ன டாபிக் படிக்கணுன்றது நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ், ஓகேங்களா, அண்ட் தென் ஜிகே, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிராஃபி, எக்கனாமிக்ஸ், ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து தரவாக கோத்ரூ பண்ணுங்கள். மேக்ஸிமம் 6th to 12th, ஓகேங்களா, ஸ்டேட் போர்ட் அண்ட் சிபிஎஸ்சியில் இருக்கிற புக் எவால்யூஷன் கொஷின், அதாவது 1 mark questions வந்து கேட்டிருப்பாங்க. அதை சூஸ் த கரெக்ட் ஆன்சராக இருக்கலாம், மேட்ச் த ஃபாலோவிங் இருக்கலாம், அண்ட் தென் வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ எல்லா பார்ட்டியும் புக் பேக்லேருந்து நீங்கள் கோத்ரூ பண்ணலாம். இப்போ லாஸ்ட் இயர் பிசி பேச்சில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொஸ்டின் டைரக்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா புக் பேக் டெக்ஸ்டுவல் கொஸ்டினே வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ எந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன சப்ஜெக்டோ அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஹையர் செகண்டரி லெவலுக்கான போஸ்ட். ஸோ அப்போ அந்த பேஸுக்கான கொஷின்ஸ் தான் வந்து இருக்கும். ஸோ ஃபிசிக்கல் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் காமனாக எல்லாருக்கும் சேமாக தான் இருக்கும். ஸோ கேடர் மட்டும்தான் மாறும். ஸோ அப்போ நம்ம என்னென்ன கொஷின்ஸ் எப்படி படிக்கணும், என்னென்ன பார்ட் கோத்ரூ பண்ணணுன்றத எல்லாமே நம்ம சேனல்லே வந்து சொல்லியிருக்கோம் டாபிக் வைஸில். ஸோ என்னோடய சஜஷன் நான் என்ன சொல்லுவேன்னா, டெக்ஸ்ட் புக்கை கலெக்ட் பண்ணுங்கள். அந்த டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற அப்ஜெக்டிவ்ஸை தரவாக நீங்கள் கோத்ரூ பண்ணாலே போதும், ஓகேவா. அண்ட் தென் டெக்ஸ்ட் புக்கில் நிறைய பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர், ஃபேக்ட்டு. சாப்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் சின்ன சின்ன பாக்ஸாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து கண்டென்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் கொடுத்துருக்க அந்த கண்டென்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் கோத்ரூ பண்ணாலே போதும். ஹிண்ட், ஓகேங்களா, பாயிண்ட் அவுட் பண்ணி ஹிண்ட்ஸ் பண்ணி எழுதி பாருங்கள். மேக்ஸ், ஓகேங்களா, மெயினாக வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ எல்லாமே வந்து பேலன்ஸ் பண்ணுற போலவே வந்து பார்த்திங்கன்னா எல்லா டாபிக், ஓகேங்களா, சாப்டர்ஸையும் வந்து கவர் பண்ணுற போல் இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து போஸ்டிங் வாங்கலாம், ஓகேங்களா. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 253 வேகன்சினா அதில் வந்து பார்த்திங்கன்னா உமன் கேட்டகரி அண்ட் வந்து பார்த்திங்கன்னா மேல் கேட்டகரி எல்லாமே வந்து ஸ்ப்ளிட் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ இன்னும் காம்படிஷன் ஹெவியாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம ரிவிஷன் பண்ணணும், கோத்ரூ பண்ணணுன்றதையும் சொல்கிறேன். அண்ட் தென் சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் ஹோம் கார்ட் போஸ்டிங் எப்போ கால் ஃபார் பண்ணுறன்றதை கேட்டிருந்தீங்க கமெண்ட் செக்ஷனில். இங்கே வந்து பேப்பர் கட்லேயே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து நமக்கு வந்து 60 சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூன் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கால் ஃபார் பண்ணுறதாகவும், அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா 550,
ஓகேங்களா, ஹோம் கட் போஸ்ட் ஓகேங்களா, இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஃபார் பண்ணுறதாக வந்து சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் சீக்கிரமாக வந்துடும். ஸோ இதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்னென்னா, ஹோம் கார்டுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கலான்றது சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு எக்ஸாமினேஷன் எப்போ வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாலும் ஆஸ் யூஷுவல் நீங்கள் என்னென்னா ரிட்டன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும். எக்ஸாம் நாளைக்கே வந்து வச்சாலும் நீங்கள் என்ன அதை எழுதுகிற போல இருக்கும். அப்போ ப்ரிப்பரேஷன் நம்ம எப்பயுமே வந்து பண்ணிகிட்டு இருக்கும். எக்ஸாம் டேட் சொன்னால் தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணுன்றதில்லை. ஸோ ஃபிசிக்கல் முடித்தவங்க ஃபிசிக்கலுக்கு முன்னாடி இருந்தே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் போயிட்டு இண்டிவிஜுவலாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுறது இப்படிலாம் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ரிட்டர்ன் அண்ட் ஃபிசிக்கல் ரெண்டுத்தையும் வந்து தினமும் பண்ணிகிட்டு இருக்கணும். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் கார்ட் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்க இதையும் நீங்கள் பண்ணணும். இப்போ பிசியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் முடிஞ்சிருச்சு, ரிட்டர்ன் மட்டும்தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ரிட்டர்ன் என்னென்ன டாபிக் படிக்கணும் ஓகேங்களா, ஆன்லைனில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ஸ் இருக்குது, அந்த டெஸ்ட்லாம் போயிட்டு நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நியூஸ் பேப்பர்ஸ் இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு கரண்ட் அஃபேர்ஸில் என்னென்ன இருக்குன்றதை இதெல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவாக வந்து பாருங்கன்றது சொல்கிறேன். ஸோ யூடியூசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னும் அஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா எந்த டேட் எதுவுமே நமக்கு சொல்லலை. ஸோ அப்போ எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க, இப்போ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏப்ரல் மந்த் 10th பப்ளிக் எக்ஸாமினேஷன் போயிட்டு இருக்கு ஓகேங்களா. ஸோ 23rd வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2க்கான எக்ஸாமினேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா கால் ஃபர் பண்ணுறாங்க. அப்போ நம்ம எக்ஸாம் எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னா மே ஓகேங்களா. ஸோ மே மந்த் கால் கேட்டுட்டு இல்லை ஜூன், ஸோ இது போல் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் தான். ஸோ இந்த டைமுக்கு இருக்குன்றது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ யூடிசியை பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ணது நீங்கள் அக்டோபரே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணியிருப்பீங்க. பட் எக்ஸாமினேஷன் இவ்வளோ கேப் இருக்கும்போது எக்ஸாமினேஷன் எப்போ நமக்கு வந்து சொன்னாலும் நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷனோட படிச்சுட்டே இருக்கணும் ஓகே, ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கணுன்றத சொல்கிறேன். நிறைய கேண்டிடேட் வந்து ஆசிலேஷனில் இருக்கீங்க ஓகேங்களா. ஸோ எக்ஸாம் நாளைக்கு அல்ல நெக்ஸ்ட் மந்த்தா ஓகேங்களா, ஸோ எக்ஸாம் உடனே வந்துருச்சா, ஸோ இப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் செக்ஷன் வந்து கேட்டுட்ருக்கீங்க. எக்ஸாம் எந்த டேட்டில் வேணால் வரட்டும், ப்ரிப்பரேஷன் நீங்கள் பண்ணுறத பண்ணிகிட்டே இருங்க. ஸோ அப்படி பண்ணால் மட்டுமே தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியுன்றதையும் சொல்கிறேன். ஸோ அதுபோல் ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருந்ததுன்னா வேலிட் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக நீங்கள் போயிட்டு டேரெக்டாக வெப்சைட்லேயே போயிட்டு கோத்ரூ பண்ணலாம் ஓகேங்களா. அண்ட் தென் வாட்ஸ்அப்போ இதெல்லாம் வந்து ஃபேக் மெசேஜ், இதை எதுவுமே வந்து நீங்கள் எதுவுமே இக்னோர் பண்ணிவிடுங்க. எதாக இருந்தாலும் வெப்சைட்டில் போய் டேரெக்டாக உங்கள் லாகின் ஐடி கொடுத்து கோத்ரூ செக் பண்ணிக்கலான்றதை நான் இங்கே சொல்கிறேன். இன்ஃபர்மேஷன் வேலிட் இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் நம்மளோட சேனல் ஸ்டி அண்ட் ஸ்டி ட்யூட்டரில் கன்வே பண்ணன்றதை இங்கே நான் மென்ஷன் பண்ணுறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.